சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன படம் கனா. அது ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி, மீடியா பீப்புள் மத்தியிலும் சரி, ஒரு நல்ல வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிது. அந்த படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் ரெண்டாவது படமாக என்ன படம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த டைமில் கனா ஆடியோ லான்ச்சில் என்ன படம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அனௌன்ஸ் பண்ணார். யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க பிளாக் ஷீப் டீமை வச்சு தான் நாங்கள் அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே அந்த படத்தோட டைட்டிலிருந்து ஃபஸ்ட் லுக் இப்போ ட்ரைலர் வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். இந்த படம் யூடியூப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்பர் 3 என்ன படம் இருக்க போகுது அப்படின்னு நெஞ்சு முண்டு நேர்மிண்டு ஓடுராஜா படத்தோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அருவி படத்தை டைரக்ட் பண்ண அருண் பிரபு அவர் தான் எங்க ப்ரொடக்ஷன்ஸ்ல அடுத்த படத்தை பண்ண போறாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல யாருமே தெரிஞ்ச முகங்கள் கிடையாது, எல்லாமே புது முகங்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் அதையும் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த நியூஸ்ல வச்சு பாக்குறப்போ அருவி 2 ரெடி ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் ஒன்னு வருது. அந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு என் தம்பி கூட படம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் நம்பர் 3 என்ன படமா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.